வணக்கம்யா. இந்த கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சதுங்கய்யா. இப்போ இதை வந்து நம்ம வாட்ச் பண்ணணும்னு அவசியம் இருக்காங்கய்யா? இப்போ இந்த தாட் வந்து அப்படி போகுது அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கா, இல்லை நம்ம பாட்டுக்கு இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைகளை செஞ்சால் போதுங்களா? அதான் இப்போ ஏற்கனவே அவருக்கு சொன்னது தான். அதாவது ஒன்று முதல்ல நல்லா நீங்கள் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நாளைக்கு இந்த கன்ஃபர்மேஷன் அதுவும் இருக்குது. இந்த கன்ஃபர்மேஷன் முடிஞ்ச பிறகும் உங்களுடைய ஞானம் இன்னும் கொஞ்சம் நல்லா உறுதியாகிடணும். ஞானம் அடைஞ்சது தான் இவ்வளோதான் நீ சொல்லி ஒரு நிதானம் கிடச்சிக்கணும். அப்புறம் அதுக்கு பிறகு இதுவாக ஞானம் அதுவாக ஞானங்கிறதெல்லாம் டவுட் வராது. உங்களுக்கு ஏதோ புரிஞ்சது, அந்த புரிஞ்சதை அப்படியே வச்சுக்கிடுங்க. அந்த புரிஞ்சதை நீங்கள் போட்டு ரொம்ப இப்படி அப்படியான்னு சொல்லி வாட்ச் பண்ணிக்கிட்டுலாம் வேண்டியதில்லை. எந்த இதுவுமே பண்ண வேண்டியதில்லை. மொத்தத்தில் அதுவாக இயங்க விடணும். உங்கள் மனசு வந்து அதுவாக இயங்கணும். ஏன்னா நீங்கள் வந்து அதை ரொம்ப போட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது. அது எந்த அளவுக்கு அதுவாக இயங்குறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது இன்னும் கொஞ்சம் ஆழமாக உங்களுக்குள்ளே எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். அதுதான் முக்கியமானது. இப்போ நம்ம ஒரு கோடு போட்டோம் பார்த்தீங்களா, கோட்டுக்கு அந்த பக்கம் செயல்கள் இருக்குது, கோட்டுக்கு இந்த பக்கம் நாம் இருக்கிறோம். இப்போ நமக்கு வந்து அந்த கோட்டுக்கு அந்த பக்கமே முக்கியமே இல்லை. இப்போதைக்கு கோட்டுக்கு அந்த செயலே கூட முக்கியம் கிடையாது. கோட்டுக்கு இந்த பக்கம் தான் முக்கியம். இந்த பக்கம் என்னென்னா இங்கே ஒரு வேலையும் இல்லைன்னு நீங்கள் கண்டுபிடிச்சு அதில் உறுதியாயிடணும். இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் நமக்கு எந்த வேலையும் இல்லைங்கிறத நீங்கள் 100% நீங்கள் அதில் உறுதியாகிட்டீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஞானமும் லிபரேஷன் தான் முக்கியம். ஞானமும் லிபரேஷனுங்கிறது கோட்டுக்கு இந்த பக்கம் தான் இருக்குது. அங்கேயும் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வேலையுமே இல்லை. புறத்தில் வேலை இருக்குது, அதை நீங்கள் எந்த அளவுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு அன்இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேலையை செய்கிற மாதிரி செய்யுங்க. இந்த பக்கத்தில் மட்டும் இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த கோட்டுக்கு இந்த பக்கம்தான் இப்போ உங்களுக்கு வேலை. அந்த வேலை என்னென்னா ஒன்றும் செய்யாமல் இருக்கிற வேலை தான். அதுவாக எங்கே விட்டுறணும்.